ஸ்பீக்கர்ல போடு ராஜா. டேய் கொடி எங்கடா இருக்கற? ஸ்கூல் வன் பஞ்சர் ஆயிருச்சு, பசங்களை விட்டு வந்துரு. டேய் வண்டில இருந்து இறங்கடா. வணக்கண்ணே. என்ன பார்க்க நல்லா கருகருன்னு எறும்பாடு மாதிரி இருக்கீங்க, இப்படியே வந்து நிற்பீங்க? வண்டியில் ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் இருக்குது, அடிக்கடிப்பட்டிருந்தா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பிள்ளைங்களை ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துருப்பேன், கட்சி ஆஃபீஸுக்கு போக மாட்டேன். ஓ, கட்சி ஆஃபீஸுக்கு நான் போகக்கூடாது. ஐயோ, நீங்கள் வேறு போங்கண்ணா, போங்க, ஸ்கூலுக்கு டைம் அது போக. அப்படி போனேன்னா எங்களெல்லாம் தாண்டி தாண்டா போனோம். எனக்கு தாண்டலான்னு தெரியாது, வேணா ரெண்டு மிதி மிதிச்சுட்டு போகிறேன். யார்கிட்ட? டேய் ஒரு நிமிஷம்டா. டேய் உக்காரா. டே பசங்களா, வெளியே வேடிக்கை பார்க்காம வீடியோ கேம் விளையாடுங்க. அங்கிள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன். கட்சி ஆஃபீஸுக்கு போகணும், சட்டையில் தரப்படக்கூடாது. எல்லாருக்கும் புரியுதா? கரப்படக்கூடாதுன்னு சொன்னலடா வேணும். சண்டைன்னா சட்டை அழுக்காகுன்னு எங்களுக்கு தெரியாதா? எப்பவுமே அலர்ட்டாக இருக்கிறவன் தான்டா அரசியல்வாதி. ஒன்றும் கவலைப்படாதம்மா, வீடியோட்ட எல்லாம் பேசிட்டேன், நானே வந்து பைசல் பண்ணி வைக்கிறேன். இந்த நேரத்தில் எது கதவை சாத்தி வச்சிருக்காங்க? ஒரே நாள்ல இவ்ளோ தாடியா? என்ன வேணும்? வந்துட்டேன்ல, பணத்தை எடு. என்ன பணம்? ஓ, உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் முதல்ல இருந்து லிஸ்ட் போட்டு சொல்லணுமா? நேத்து அடி வாங்கினது ஞாபகம் இல்ல? அடிச்சியா? ஹா, அது நான் என்ன பண்ண? பே அரேஞ்ச் மாதிரி நின்ன, அப்புறம் பணத்தை கொடுக்கற, போனை வந்து எஸ். பணத்தை கொடுக்கறேன், ஃபோனை எடுத்துக்கிட்டு இந்த அட்ரஸுக்கு வானு. நீங்கள் தானே சொன்னீங்க? நீ தேடி வந்தவன் உள்ளே தான் இருப்பான். என்னங்க, கோயிலெலாம் குண்டோட பறந்து போச்சா? என்ன பாட்டி, என்ன நடந்துச்சு? இந்தாங்க கேன்டீன் கான்ட்ராக்ட் அட்வான்ஸ். பாப்பா அவினாசி கந்து வட்டிக்காரங்கிட்ட 100,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தது. வட்டிக்கு மேலே வட்டின்னு அசலுக்கு மேலே கட்டியாச்சு. இன்னும் 100,00,000 வேணும்னு வண்டி கோழி கூண்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு போயிட்டான். ரொம்ப அசிங்கமாக வேற பேசிட்டு போயிட்டான். பணத்தை நான் ரெடி பண்ணுறேன், நீங்கள் கூட மட்டும் வாங்க. தாடி எடுத்துகிட்டு உன மாதிரி நடிக்கணுமா? போடா டேய், கட்சி ஆஃபீஸில் என் தலை மேலே வேலை இருக்கு. கிளம்பு கிளம்பு. கரெக்டாக இருக்கு, அந்த கூண்டெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பு. என்னங்க, நாங்களாக தேடி வந்து பணத்தை கொடுத்துருக்கோம், அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பொருள்லாம் நீங்களே கொண்டு போய் வச்சிட்டிங்கண்ணா. கொண்டு போய் இறங்கிருக்கடா. மிஸ்டர் காண்டாமிருகம், ஒரு நிமிஷம். அவங்க வீட்டில் நிறையா பொருட்கள்லாம் உடைச்சிருக்கீங்க, கொஞ்சம் பணமும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா. ஒரு 5,000 ரூபாயை கொடுத்துரு. எல்லார் முன்னாடியும் கொஞ்சம் அசிங்கமாக வேறு பேசியிருக்கீங்க, அதே மாதிரி எல்லார் முன்னாடியும் நீங்களும் கொஞ்சம் காலில் வந்து மன்னிப்பு கேட்டிங்கன்னா. அண்ணே, ஏய் என்னடா சண்டை எடுக்க வந்திருக்கியா? எதுக்கு தேவையில்லாமல் அடிச்சிட போகிறாங்க, பா போகலாம். அவள் தான் கூப்பிட்றாள்ல, போடா
இல்லை, பிரச்சனையை தீக்கணும் இல்லைங்க. பிரச்சனையை தீக்கணுமாண்டா. உன் பேச்சை கேட்டு தாடி எடுத்து கண்ணாடியில் மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கிறா. பரவாயில்லண்ணே, அந்த பொண்ணுக்கு என் மூஞ்சியை பிடிச்சா போகுது. போய் தொலை மாட்டேங்கிறாலே. நீ அடிக்கிறவனா இல்ல நடிக்கிறவனா? நீயே கண்டுபிடிக்க ஒரு குழு கூட. என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை தலைவரே, நம்ம கட்சிக்கார பொண்ணு செல்போன் டவர் மேலேயே நின்று போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம வேறு ரூட்டில் போயிடலாம் தலைவரே. என்னையா நீ கட்சிக்கார பொண்ணுன்னு சொல்கிற, டவர் மேலே வேறு ஏறி நின்று போராட்டம் நடத்துகிறான்னு சொல்கிற, நாம் வேறு ரூட்டில் போனால் அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? முத்து, இந்த வழியே போ. ஆமாம், யாரையா அந்த பொண்ணு? வணக்கம் தலைவரே. என்னமா நீ கட்சி பொறுப்புல இருக்க, நீயே இப்படி செஞ்சா எப்படி? முன்னாள் அமைச்சர் அறிவழகன் பதவி போனதுக்கு முழுக்க எதிர்கட்சியோட சதிதான் காரணம். அந்த பொய் கேஸ உடைக்கணும். மாபெரும் கல்வி தந்தைய குற்றமற்றவரா மீட்டு கொண்டு வரணும் தலைவரே. மா, அவனுக்கு அறிவழகன்னு பேர் வச்சதே தப்புமா.
பத்தாம் கிளாஸ்லயே கோட்டை விட்ட முட்டாப்பைய. தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லா மீடியாவும் அவரை பற்றியே வாய் வலிக்க பேசுவாங்க. கேஸால் தோக்க வேண்டிய அந்த தொகுதியை இப்படி ஒரு நியூஸால் ஜெயிக்க வைக்கணும்னு நான் முயற்சி பண்ணுறேன். செல்வி, ருத்ராவின் கோரிக்கை மிகவும் நியாயமானது. தம்பி அறிவழகன் வழக்கை கட்சி சார்பாக மேல்முறையீடு செய்து அவர் குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்போம். மக்களும் சொல்லல, சட்டமும் சொல்லல. நம்ம சாப்ட்வேர் கம்பெனி ஆள் எடுக்கிறோம், படிச்சவங்களா பாக்க ஒரு சிலரால் தான் கட்சியே இருக்கு இல்லையா தலைவரே. நான் சொல்றத மாரிமுத்தனே ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். என்ன மாரிமுத்தனே? சரிப்பா, சரி தலைவர, தனபாலை நிக்கட்டும். இந்த குழந்தைக்காக தான் பணம் கேட்டேன். இவ பேரு ரேவதி, நல்லா டிராயிங் வரைவா, புத்திசாலி. ஆனா இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பான்னு எனக்கு தெரியாது. எதுக்காக ஓடி ஓடி பணத்தை சேர்க்கிறேன்னு கேட்டீங்கல்ல, இங்கே இருக்கிற எங்கள் ஊருக்காரங்களுக்காக தான். மாலதி அக்கா, என்னாச்சு? டாக்டர் கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன் மாமா. ரேவதிக்கு இன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணிடுவாங்க. இது என் அக்கா, இது அவன் மாமனார். வணக்கம் தம்பி. ஒரு ஊரே நோயாளிங்கன்னா ஏன் இப்படி? விதியோ தெய்வ குத்தமோ இல்லை, ஆனமலையில் இருக்கிற அந்த பாதரச ஃபேக்டரி தான் இதுக்கெல்லாம் காரணம். அந்த ஃபேக்டரி தான் எப்போ எழுத்து மூடிட்டாங்களே? கதவை தான் மூடினாங்க. உள்ளே இருக்கிற பாதரச கழிவுகளை அங்கேயே புதைச்சிட்டாங்களே. பார்க்கறதுக்கு பல பலன்னு அழகா தெரியற பாதரசம் தான் உலகத்திலேயே ரெண்டாவது கொடூரமான விஷம்னு சொல்றாங்க தம்பி. மண்ணுக்குள்ள புதைச்ச கொஞ்ச காலத்திலேயே சாதாரண பாதரசம் மீத்தேன் பாதரசமா மாறி இன்னும் மோசமான விஷமாயிடுது. மண்ணு, மண்ணில் விளையிற காய்கறிங்க, தண்ணி, தண்ணியில வாழ்ற மீன், இதை எல்லாத்தையும் சாப்பிட்ற மனுஷங்கன்னு எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கு தம்பி. ஃபேக்டரியை சுத்தி 25 கிலோமீட்டருக்கு விஷம் பரவி கிடக்கு தம்பி. இவ்வளோ பயங்கரமான விஷயத்தை இன்னும் கவர்மெண்ட் நாலேஜ்க்கு ஏன் கொண்டு போகாமல் இருக்கீங்க? கொண்டு போகாமல் இருப்போமா தம்பி? குடியரசுக் கழக கவர்மெண்ட் எல்லாம் ஒன்று பணக்காரங்களாக இருந்தால் பிரச்சனை உடனே முடிச்சிடுறாங்க, இல்லை ஓட்டு வங்கி இருக்கிற ஜாதிகாரவங்களாக இருந்தால் உடனே பிரச்சனையை முடிச்சிடுறாங்க. நாங்கள் மைனாரிட்டிங்கிற அடையாளம் கூட தெரியாத மலைவாசி மக்கள், எங்களுக்கு யார் செய்வா தம்பி? நாங்கள் அநியாயமாக இருக்க எதிர்கட்சியோடு சேர்ந்து போராடலாம்ல? நீங்கள் வேற. பிரச்சனைக்கு காரணமே எதிர்கட்சி தான். அவங்க ஆட்சியில் இருந்தப்போ தான் அப்போதைய மினிஸ்டர் மாரிமுத்த 200 கோடி லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு மர்க்குரி ஃபேக்டரி கழிவுகளை சுத்தமாகட்டி விட்டோன்னு கையெழுத்தை போட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டார். இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிக்கவே எனக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு தம்பி. மண் பரிசோதனை, நீர் பரிசோதனைன்னு பல ஆஃபீஸ்களுக்கு ஏறி இறங்கி ஏச்சும் பேச்சு வாங்கி நான் சேகரித்த டாக்குமெண்ட்ஸுங்க, சில நல்லவங்க கொடுத்த ப்ரூஃபு, இது எல்லாமே என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் நான் யார்கிட்ட கொண்டு கொடுக்க? பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேக்டரியை மூட சொல்லி ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்து போனாரு. இப்போ நாங்கள் எல்லாருமே தீக்குளிச்சு இறந்து போனா கூட இதுக்கு ஒரு வீடியோ கால் வராத போல இருக்கு தம்பி. டாக்டர், ஃபேக்டரி மூடப்பட்டாலும் அதுக்குள்ளே இருக்கிற கழிவுகள் இன்னும் நீக்கப்படலை. ஆனால் எக்ஸ்பிளேஷன் மாரிமுத்து கழிவுகளை நீக்கியாச்சுன்னு அவர் லெட்டர் கேட்டிலே அவர் கைப்படை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தகவலறிய உரிமைச் சட்டத்தில் கேட்டப்ப ஃபேக்டரி தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் கழிவுகள் இன்னும் நீக்கப்படலைன்னு பதில் அனுப்பியிருக்காங்க. கொடி, உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனால் மேட அரசியல் வேற, நடைமுறை அரசியல் வேற. அந்த 200 கோடியும் இவர் தனியாக இவர் பாக்கெட்டில் போட்டுக்கல, அதை புரிஞ்சுக்க. தப்பாரு தலைவரே. இது பார், இந்த எலெக்ஷனில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு மீடியாலாம் சொல்கிறாங்க. ஜெயிச்சு வந்த உடனே அந்த கழிவையெல்லாம் எடுக்கிறோம், மக்களுடைய எல்லா வியாதியும் போக்குறோம்.
அந்த மண்ணை சுத்தப்படுத்துகிறோம். இதெல்லாம் நம்ம கட்சி நிதியிலேருந்து பண்ணுவோம் போதுமா? அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே போகக்கூடாது. அந்த பேப்பர்லாம் கொடுத்துட்டு போக சொல்லுங்க. கொடி, அதை கொடுத்துட்டு போ. என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல தலைவர்? இது என்கிட்டே இருக்கட்டும், பத்திரமா இருக்கும். தலைவரே, உங்ககிட்ட இவன் இப்படி பேசிட்டு போறான், வெளியில போய் எதான் சொல்லிட்டானா? நான் பேர் வச்ச பிள்ளை, என் பேரை கெடுக்க மாட்டான். எவ்வளவு குழந்தைங்க தெரியுமா? எதுவுமே தெரியாது. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? நம்ம பணம் பண்றதுக்கு இப்படி அவங்கள அநியாயமா பலியாக்குறோமே. தலைவரை வேற எடுத்து பேசிட்டு வந்துட்டேன். இப்படி கஷ்டப்படுறதுக்கு அந்த எவிடன்ஸை பேசாம என்கிட்டயே கொடுத்துருக்கலாம். கட்சி மூலமா பெரிய இஷ்யூவாக்கி பிரச்சனையை எரி வச்சிருப்போம். ஆ, எரிஞ்சு நீங்கள் குளிர்காயிறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்களே பார்த்துக்கிறோம். இப்படியே நம்பிக்கிட்டே இரு. ஆனைமலை பாதரச கழிவுகளை சுத்தமாக அகற்றிவிட்டோம் என்று மக்களை ஏமாற்றி முதலாளிகளுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் மாரிமுத்து பணம் வாங்கி கையெழுத்து போட்டிருக்காரு. ஆனால் அந்த கழிவுகள் இன்னமும் அங்கேதான் இருக்கு. இதற்கான ஆதாரங்களை நான் விரைவில் வெளியிடுவேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராடுவேன். பேரை கெடுக்க மாட்டான்னு சொன்னீங்க. பத்திரிக்கை, டிவி எல்லாத்துலயும் உங்க பேரையும் கட்சி பேரையும் நார் அடிச்சிட்டான். அதுவும் எதிர்கட்சி கேண்டிடேட் வாயால. கட்சி ஆளுங்க சொல்லு, எதுக்கு இவ்வளவு அவசரமா வர சொன்ன? இந்த பாரு, நமக்குள்ள லவ் மட்டும்தான் பர்சனல், நீ தான் சொல்லுவ. கட்சி மேடையில உங்க தப்ப நான் சொல்றதும் எங்க தப்ப நீ சொல்றதும் எப்பவுமே நடக்கிற விஷயம் தானே? இது எனக்கும் தலைவருக்கும் நடுவில் இருக்கிற விஷயம். இப்போ நான் தலைவர் மூஞ்சில் போய் எப்படி முழிப்பேன்? எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுறேன்? ஒரு வகையில் உனக்கு இது ப்ளஸ் தான். இப்போ நாங்கள் போடுற ப்ரெஷரில் உங்கள் தலைவரே இது மேலே ஆக்ஷன் எடுப்பார். அப்புறம் நம்ம எல்லோரும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தானே போராடுறோம். நீ இதை மக்களுக்கு நல்லது செய்யணும்னு செய்யலை, எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு செஞ்சுருக்க. ஆமாம், அதில் என்ன தப்பு? அதானே அரசியல். இங்கே கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்க முடியாது. மேலே வரதுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு நீயே கேண்டிடேட் ஆனாலும் உன்னை தோக்கடிச்சு எப்படி ஜெயிக்கணும்னு தான் நான் நினைப்பேன். நான் சொல்லுங்க, எங்க இருக்க நீ? உன்னை கட்சி ஆஃபீஸா? சார், என்ன கூட எதுவும் பிரச்சனையா? நான் இது எல்லாத்துக்கும் மேலே நான் இங்கே இருக்கேனா தலைவருக்காகவும் கட்சிக்காகவும் தானே? ஒரு பேச்சு கூட அப்படிலாம் சொல்லாத. ஓவராக நடிக்காதரா. உன் இதுக்கு தலைவர் வேணாம் வாங்குவார், நாங்கள்ல. அண்ணா, தலைவர் பேசிட்டோண்ணா. உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை நீயே கெடுத்துக்கிட்ட. தலைவர், இனிமே நான் கூப்பிடாம கட்சி ஆஃபீஸ்க்கு வராத. என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறவனா இருந்தா இந்த இடத்துல நிற்காத. அம்மா, நீ போய் கூட்டு வந்துடுறா. ஆ, சரிண்ணா. தலைவரை பார்க்க போற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு. சொல்ற, எங்கடா இருக்க? வெளியே இருக்கேன். சொல்லு, வெளியே எங்கடா? என்ன விஷயம் சொல்ற? பக்கத்துல யாரும் இல்லையே. ம், சொல்லு. டேய், கட்சியில் உன்னை பத்தி பேசிக்கிறதே சரியில்லடா. ஜாக்கிரதையா இரு. எங்கேயாவது வெளியில போற மாதிரி இருந்தா சொல்லு, நானும் வரேன்.
தனபாலன் வெயிட்டிங்ல வர்றாரு, நம்ம மறுபடியும் கூப்பிடுறேன். சரி. டேய், எங்கடா இருக்க? இதோ வந்துட்டே இருக்கமா. சீக்கிரம் வா. சரி வர, போன வை. எத்தனை போன் அடிப்பு வருது இல்ல. நமக்கு வேற காத்து கருப்புனா கொஞ்சம் பயம். அண்ணா, ஏய், நம்ம சோடாக்காரர் தோப்பங்களா கொண்டு வர்றேன். மன்னிச்சுங்க தலைவரே, உங்கள் மனசு காயப்படுற மாதிரி என்றைக்குமே நடந்துக்க மாட்டேன் தலைவரே. இந்த விஷயம் வழியே வந்துடக்கூடாது. நான் நம்பி தானே அது உங்ககிட்டே இருக்கட்டும்னு விட்டேன். இப்போ அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பார்த்தியா தலைவரே? அதை நான் வெளியே விட்டு இல்லை ஒன்று எங்க கட்சிக்கான இந்த இடைத்தேர்தல் வேட்பாளர் மாப்பா மா. கொடி, கட்சிக்காக உயிரையே விட்ட ஒரு உண்மையான தொண்டருடைய வாரிஸ், வணக்கம் சொல்லுப்பா. சொல்லு. அடிதடி உயிருக்கு எதாவது ஆபத்தா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? ஹலோ குடி, அன்ப ஆள வச்சு அடிச்சு நான் பாத்துட்டேன், சீக்கிரம் கிளம்பி வா. எங்க இருக்கான்? விடுப்பா, உன்னை பத்தி தெரியாம பண்ணிட்டான். டிவி பேப்பர்னு நேத்துல இருந்து நீ தானே வந்துகிட்டு இருக்க. விஷயம் தெரிஞ்சு பைசல் பண்ணலாம்னு வந்திருக்கான். உன் தம்பி மட்டும் என்ன சும்மாவா? இவனையும் இவங்க ஆளுங்களையும் சேர்த்து அடிச்சு போட்டு. ஏய், கடன் வாங்கின பொண்ணை தப்பா பேசினா நான் தான் அவன் அடிச்சேன். நான் அடிச்சதுல தப்பு இருந்திருந்தா அன்னைக்கே அவன் வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். சரி சரி சரி, விடுப்பா, சமாதானமா போலான்னு சொல்றான். என்ன பண்ண சொல்றேன், வாங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கங்க. நான் வாங்கின காசுக்கு வேலை பாக்குறியா? எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ள தூக்கி போடாம என்கிட்ட சமாதானம் பேசுற? எஃப்ஐஆர் போடுறேன். முதல்ல நீ அடிச்சல்ல, அந்த கேஸுக்கு போடுறேன். கொடி, நீ இப்போ எம்எல்ஏ கேண்டிடேட்.
உன் மேல எஃப்ஐஆர் போட்டுமா? போடுற, ஆனா அவன் அடிச்சேன்னு போடாது, அது எனக்கு அசிங்கம். ஒன் அடிச்சு தொங்க விடுற, அதுக்கு வேணா எஃப்ஐஆர் போடு. போடுறியா? அன்புக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு தோட விட்டு. போஸ்டரில் என்னுடன் இருக்கும் அந்த எதிர்க்கட்சி வேட்பாளர் கொடியை நான் நேரில் பார்த்தது கூட கிடையாது. இதற்கு முன் அவர் யார் என்றே எனக்கு தெரியாது. தகுதி இல்லாத ஒருவரோடு என் புகைப்படத்தை என்னையும். என்னடா அந்த பொண்ணு இப்படி சொல்லுது? அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் அரசியல்மா, உங்களுக்கு புரியாதுமா? கொஞ்சம் அரிசி கொடுங்க. நான் பண்மையாக மீட் பண்ணுறதுக்கே கஷ்டப்பட வேண்டியதாகிடுச்சு. என்னை யாருன்னே தெரியாதுன்னு டிவியில் சொல்கிற பொய்னா கூட இல்லை, பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே அப்படி இருந்துச்சுன்னா சொன்ன உனக்கு எப்படி வலிச்சிருக்கும்ல? வலிச்சது, ஆனால் நீ செஞ்சதுக்கு முன்னாடி இந்த வலி ஒன்றும் பெருசில்ல. புரியல. உனக்கு அரசியல் புரிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறேன். நம்ம வேற கட்சி வேறன்னு என்கிட்ட சொல்லிட்டு ஓட்டுக்காக நம்ம ஒன்னா இருந்த போட்டோவை போஸ்டர்ல போட்டு ஊரெல்லாம் ஒட்டிட்டாலியா? எதிர் எதிரில் நின்று ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும்னு வரும்போது சொன்ன வார்த்தையெல்லாம் காப்பாற்ற முடியல. ஜெயிக்கிறதுக்காக இந்த லெவலுக்கு வந்துட்டால தப்பா பேசிட்டே போற. அந்த போட்டோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேரளால எடுத்தது உனக்கு ஞாபகம்ல? எவனோ ஒருத்தன் தேடி எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கான், நீ தேவையில்லாம என்ன சந்தேகப்படுற? நீ எம்எல்ஏ ஆகணும்னு சொந்த கட்சிக்காரனையும் உள்ள தள்ள வந்தானே, உண்மையில சந்தேகப்படுறதுல என்ன தப்பு? யார்கிட்ட என்ன பேசுற, பல்லு எல்லாம் உடைச்சிருவேன். அவ்வளவுதான் என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கியா டே? அறிவில்ல நீ எல்லாம். உங்களை ஜெயிக்க வைக்க நாங்க போராடுறோம், நீங்க என்னடா லேட்டா வர்றீங்க? ஏன் லேட்டா வராங்கன்னு ஊர்ல ஒட்டி இருக்கிற போஸ்டர் பார்த்தாலே தெரியுதே. ஆமா, நாங்க லவ் பண்றோம் தான், அதனால உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? அதான் எனக்கு புரியல. புரியலையா? லவ்வர்ஸ் ரெண்டு பேர் எதிர் எதிர் வேட்பாளராக இருந்தா ஜனங்க எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? நாளைக்கு எம்எல்ஏ பொண்டாட்டின்னு சொல்லி நீங்க அவரு கூட போயிருவீங்க. ஆளுங்கட்சி எலெக்ஷன் தோத்து அவமானப்படுறதா? யோ, பர்சனல் வாழ்க்கையோட கட்சியை ஏன் ஒண்ணா சேர்க்கறீங்க? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லி வெவ்வேறு கட்சியில வேலை செய்யறது இல்லையா? புருஷ முண்டாட்டிங்கிறது கொஞ்சம் புதுசுதான். அதுக்கா அக்கா குறை சொல்ல முடியுமா? விட்டா வேற வேட்பாளரை அறிவிச்சிருக்க போட்டிருக்கேன். இது நல்ல யோசனையா இருக்க. வேட்பாளர் மாத்திரம் தொகுதியாக தக்க வச்சுக்க முடியும். அதாவது உருப்படுமா? அடா, அதே இங்க கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கொடி தானே கூப்பிடுறாரு, இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு கேக்குறக்க போன் பண்ணிருப்பாரு. போங்க, போய் தனியா பேசிட்டு வாங்க. போங்க. பத்து போஸ்டரை பார்த்த உடனே எல்லாரும் பயந்துட்டீங்கல்ல? இங்க யாரும் ஒண்ணும் பயப்பில்லைங்க. கட்சியா காதலா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. முடியலையா கட்சி விட்டு வெளியே போங்க. வாங்க. இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியினுடைய வெற்றி எவ்வளவு முக்கியங்கிறது உனக்கு நல்லா தெரியும். இந்த பாவம் பரிதாபம் நன்றி இதெல்லாம் தலைமையில் இருக்கவங்க பார்க்க முடியாது. தலைவரே, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு நீ மட்டும் சொன்னா பத்தாதுமா? உளவுத்துறையும் சொல்லணும்ல. அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் உனக்கு எதிராக இருக்கு. இதுவரைக்கும் நீ என்ன செஞ்சேங்கிறது பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நீ என்ன செய்ய போறேங்கிறத வச்சு தான் உன் எதிர்காலமே இருக்கு. 2 நாள் உனக்கு அவகாசம் தர்றேன், அதுக்குள்ள எல்லாமே உனக்கு சாதகமா மாறணும். இல்ல வேட்பாளரை நான் மாத்த வேண்டியிருக்கும். முக்கியமான விஷயம் பேசணும்.
தெரியுமா, அரசியலுக்கு வந்ததுனால தான் அப்பா செத்தாரு நீ நினைக்கிற. நான் அரசியலுக்கு வரணும்னு தான் அப்பா உயிரை கொடுத்தாருன்னு நான் நம்புறேன். எனக்கு உன்னோட எதுவும் பெருசு இல்லை, ஆனால் அப்பாவுக்காக இது ஒன்று மட்டும் நான் செஞ்சுக்கிறேன். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நானும் ருத்ராவும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீ தான் போய் பார்த்து பேசி. ஏய், ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன், மனசில் எதுவும் வச்சுக்காத. இங்கே வா, இந்த பாரு, அம்மாட்ட பேசிட்டேன். இந்த எலெக்ஷன் முடிஞ்சவொடனே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி போகிறோன்னு சொல்லிடு, எல்லாம் சரியாயிரும். என்ன ஆகாது, நீ ஜெயிச்சிருவ, நான் தோத்துருவேன். இன்றைக்கி நான் உன்னை மீட் பண்ணது கூட என் கட்சிக்கு தெரிஞ்சிடுச்சு. எப்படின்னு தெரியல, உன்னை நான் ரொம்ப கம்மியாக நினச்சிட்டேன்ல. என்னாடி சொல்கிற, இதையும் நான் தான் பண்ணிட்டேங்கிறியா? இன்னைக்கு கட்சி ஆஃபீஸில் என்ன நடந்தது தெரியுமா? என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? உன்னால தான் கட்சிக்கே கலங்கோ வெள்ள போன்னு சொன்னாங்க. சின்ன வயசுலேருந்து எத்தனை மேடை ஏறிருப்பேன், எத்தனை நாள் சுகதுக்கத்தை மறந்து தூக்கம் இல்லாமல் கட்சி கட்சின்னு உழைச்சிருப்பேன். எல்லாம் கைகூடி வர நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்யறதுனே தெரியல. அப்படியே செத்து போய் பணமாக நிற்கிறேன். ஏய், ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? நான் எதுவுமே பண்ணலடி. அந்த பொண்ணு கூட ஒருத்தன் இருக்கான், ரெண்டு பேரையும் சேர்த்தே போடுக்கடா. வளர்த்து விட்ட என்னையவே காலி பண்ணி மாவட்ட செயலாளராக இருக்கான், அவன்லாம் உயிரோட இருக்கக்கூடாது. Ah!
உன்னை ஜெயிக்க எனக்கு வர வாய்ப்பு. வர வரைக்கும் உன்னை கொல்லும் நான் நினைக்கலடா. ஆனால் வந்தவன் எவனாவது ஒருத்தன் உன்னை குத்தி நீ செத்து நான் ஜெயிச்சிட மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் என் ஆசைக்காகவும் கனவுக்காகவும் நானே பண்ணணும்னு ஆயிடுச்சு. நீ விதைச்ச லட்சியம் எனக்குள்ள வெறியாக வந்து நிற்குது. நீ இல்லாமல் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் கட்சி பதவி அதிகாரம் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. போ, செத்துப்போ. உங்க அண்ணனை எவனோ குத்துனதுக்கு நீ எல்லாரையும் கொல்ல வருவியா? நாங்க எதுக்கு நடுவுல
தப்பா இருக்கும். கேஸ் எடுத்திருக்கோம்ல, கண்டுபிடிச்சு சொல்றோம். போட. என்னடா மறக்கிற? ஐயோ அன்பு, உன்னை எல்லாம் கொள்ளு பூச்சி. சார் விட்டுருக்கு சார். சார் போட. கொடி இல்லைன்னு உங்களுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சுடா. தம்பி மேல வண்டி ஏத்தினவுன்னு கொடி ஸ்டேஷன்லயே வச்சு அடிச்சிருக்கான். இவங்க கூடயோ முன்விரோதம் போல. போலீஸ் எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா கட்சிக்கு இருக்கிற கெட்ட பேரை நீக்கணும்னா அவன் மூஞ்ச அப்படி அச்ச செலவு வச்சிருக்கான். அவன் தம்பியை நம்ம கேண்டிடேட் ஆகணும். தமிழ்நாட்டு அரசியல்ல சிம்பத்தி விட பெரிய விஷயம் கிடையாது. கொடியோட அம்மா கிட்ட நீங்க போய் பேசினா அது நடக்கும் தலைவர. இரு உயிர் ஒரு உயிராய் அவதரிக்க, இரு திணை புது கதிராய் உருகுலைக்க, விழிகளும் முன் உயிரை உரை அமைக்க, விளிரிடும் இவன் ரோத்திரம் முனை மிரட்ட, கட கட வெண்ண இதயம் குடித்திட, தக்க தக்க வெண்ண மன்னத்தினில் கொதித்திட, பர பர வெண்ண கரங்களும் புதைத்தள, விரு விரு வெண்ண அடைமலை அண்ணல் விட. தெரியல அன்பும் நான் தான், கொடியும் நான் தான். உங்க கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்க மூணு பேர். நான் அஃபீஷியல், இவங்க ரெண்டு பேர் பர்சனல். வணக்கம் சார். திங்கிறது தூங்குறது, நீங்கள் காட்டு இடத்துல கையெழுத்து போடுறது, இதை மட்டும் நான் பண்ணால் போதும் ரைட்? அப்படி இல்லை சார், நீங்கள் அரசியலுக்கு புதுசு. நான் பிறக்கும் போதே என் வீட்டில் அரசியல் இருந்துச்சு. எனக்கு அரசியலும் தெரியும், அது நல்லவங்களை என்ன பண்ணணும் தெரியும். முதல் வேலையாக இந்த தொகுதியில் இருக்கிற பிஸ்னஸ்மேன், கான்ட்ராக்டர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ்லேருந்து எனக்கு சேர வேண்டிய பணம் வரணும். பச்சையாக சொல்லணும்னா லஞ்சமாக வேணும். மாவட்டத்துக்கு கொடுக்குறதானே மேடம் எங்கள் வழக்கம். இப்போ தனியாக எம்எல்ஏக்கு எப்படி மேடம்? வேற பிரச்சனையில தலையிடாம பணம் தானே கேட்கிறாரு. கொடுங்க பார்த்துப்போம். நீங்க சொன்ன மாதிரி யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்துருவோம் அவங்க பேர் டீட்டெயில் இந்த ஃபைல் இருக்கு. வணக்கம் சார். சாரி சார், 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு எல்லாமே 15 வருஷம் லேட்டு தான். அந்த மெர்க்குரி ஃபேக்டரி சுற்றி இருக்கிற பகுதியை சேர்ந்த எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்க்கான செலவை மொத்தமாக நம்ம தான் எடுத்து பண்ணணும். இல்லை சார், ஃபண்டு எனக்கு டொனேஷனாக 75 லட்சம் வந்திருக்கு, அதை வச்சு பண்ணுங்க. அதெல்லாம் பிளாக் பண்ணி அதை எப்படி கொடுக்குறது? கள்ள நோட்டு இல்லையே? நல்ல நோட்டு தான் சார், ஆனால் கொடுத்தவங்க நல்லவங்க இல்லை. நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டை வச்சு ஒவ்வொருத்தர் பேர்லேயும் நானே ஒரு ரெசிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன், அதோட சேர்த்து கலெக்டர் கையில் கொடுத்துருங்க. அவங்களுக்குலாம் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வருமே? வரணும்னு தான் கொடுக்க சொல்கிறேன். மக்கள் கஷ்டத்தை தீக்கணும்னா 1000 பைசா கொடுக்க மாட்டானுங்க. எம்எல்ஏவை கரெக்ட் பண்ணணும்னா 100,000,000 கொடுப்பானுங்க. எனக்கு நன்கொடை கொடுத்தவங்கலாம் எந்த சோர்ஸ் மூலமாக கொடுத்தாங்கன்னு ஐடி டிபார்ட்மெண்ட் மூலமாக என்கொயரி நடக்கும். ஓகே சார். அவர் பாலிடிக்ஸ் புதுசு, விவரம் தெரியாதுன்னு சொன்னீங்க, ஆனால் வெளுத்து வாங்குறாரு மேடம். எங்களையும் வெளியே போக சொல்லிட்டே இருங்க மேடம். அவர் அன்பு இல்லை மேடம், ஆப்பு. உங்கள் விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துங்க மேடம். சார்,
என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? சார் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருக்கேன் சார். ஆ, வர வரைக்கும் அப்படி நின்றுக்கிட்டே இருங்க. என் வண்டியில் ஏற்றுங்க. தூக்கியா, யோ தூக்கியா. பகத்து நீ கூட போ. ஆ சரி கொடி. யோ, சிறுத்தை ஆடு மாடு அடிக்கும் போதே தடுத்திருந்தா அப்படி ஆயிருக்குமா? அவன் குடும்பத்தை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? சாரி சார், சிறுத்தைங்க நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக தான் ஆறு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். குடிக்கிறது காசு இல்லைன்னா தேடிட்டு போய் விற்றுறானுங்க சார். அதுக்காக எவன் குடி கேட்டாலும் பரவாயில்லன்னு அப்படியே விட்டுருங்க. இல்லை சார், காணா போன ஆறு கேமரால அஞ்சு கேமரா கிடச்சிருச்சு. அந்த தைலக்காட்டில் காணா போன ஒரு கேமரா மட்டும்தான் இன்னும் கண்டுபிடிக்க முடியல சார். கேமரா காணாமல் போனது உண்மைதான் சார். தைல காட்டில் காணாமல் போன கேமரா மட்டும் இன்னும் கிடைக்கல. அது கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மெர்க்குரி ஃபேக்டரி விஷயத்தில் இதுக்கப்புறம் என்னை கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது. என் அண்ணனோட கடைசி ஆசை, அது அப்படியே விட்டு சொல்றீங்களா? இப்போ வேண்டான்னு சொல்றேன். பின்ன இப்போ பாக்கி இருக்கிறவங்களையும் குழி தோண்டி போச்சதுக்கப்புறமா? பாதிக்கப்பட்டவங்களை நான் நேரில் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பேச மாட்டீங்க. இந்த பிரச்சனையை இப்போ நம்ம கையில் எடுத்தால் ஜனங்க கொஞ்ச நாளாக மறந்துடுவாங்க. உனக்காக நான் கட்சியில் மினிஸ்ட்ரிக்கு பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் சொல்கிறது கேட்டால் அடுத்த எலெக்ஷனில் சீட் உனக்கு தான். அடுத்து சீட்டு தருவாங்க, கட்சியில் போஸ்டிங் தருவாங்கன்னெலாம் நான் அரசியலுக்கு வரல. நான் இங்கே வந்ததுக்கு ரெண்டே காரணம் தான். ஒன்று, எங்கள் அண்ணன் ஆரம்பித்த அந்த ஃபேக்ட்ரி பிரச்சனையை முடிக்கணும். ரெண்டு, எங்கள் அண்ணனை கொன்னவனை கண்டுபிடிச்சவன் கொடலை உருவணும். இதை நீங்கள் தலைமையை நினைச்சாலும் தடுக்க முடியாது. முடிஞ்சது உனக்கு இனி கருணையும் இல்லை, இவன் அழிக்க முடியாத கடவுளின் பிள்ளை. முடிஞ்சது உனக்கு இனி கருணையும் இல்லை, இவன் அழிக்க முடியாத கடவுளின் பிள்ளை. கவர்மெண்ட்டோட எந்தெந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக நமக்கு பதில் சொல்லணும், யார் யார்கிட்ட நம்ம கேள்வி கேட்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு டாப் டு பாட்டம் வேணும். இது சம்மந்தப்பட்ட எல்லாரையும் நான் மீட் பண்ணணும். சார் வணக்கம், அந்த மெர்க்குரி ஃபேக்டரி மீட்டிங் விஷயமா எம்எல்ஏ வர சொல்லியிருந்தாரு சார். மதுரையில் ஒரு டெத்து அவசரமாக கலந்து கொண்டாடி சொம்பு எடுத்து மூக்க உடச்சி போட்டா சார். அதான் சார், அப்படி திரும்ப முடியலங்க, தலைக்கு மேலே வேலை சார். மினிஸ்டர் எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க கூட. கட்சி மேலிடத்தோட அனுமதி இல்லாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. தேவையில்லாமல் அன்னியோட சண்டை போடுறத விட்டு அவங்க சொல்கிறபடியே கேட்டு நடந்துக்கலாம். என்ன அன்பு, ஒருத்தர் கூட வரலையா? இதுக்கு தான் தலைமையை பகச்சுக்க வேண்டான்னு சொன்னேன். அரசியலுங்கிறது நீ நினைக்கிற மாதிரி சேரெல்லாம் போட்டு கூடாரத்துக்குள்ளே அடங்குற விஷயம் இல்லை, அது ரொம்ப பெருசு. அப்புறம் பதவிங்கிற பவர் இல்லைன்னா நீ ஃபியூஸ் போன பல்பு மாதிரி. புரிஞ்சுக்க அன்பு, கட்சி இல்லாமல் யுஆர் ஜஸ்ட் அ சிங்கிள் மேன். ஜஸ்ட் அ சிங்கிள் மேன், எல்லாரும் பிறக்கும் போது சிங்கிள் தான் மேடம். நான் பிறக்கும் போதே டபுள். இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக தீர்க்கலான்னு பார்த்தேன். மக்கள் போராட்டமாக தான் மாற்றணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க, உங்கள் விருப்பப்படியே சார். அன்பு, நீ கூவி கூவி கூப்பிட்டாலும் ஒரு காக்கா குருவி கூட வராது. கூட்டம் சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய கலை, அது உனக்கு தெரியாது. சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம் இல்லை, சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். எப்படி சேருதுன்னு பாருங்க. போராடணும். உங்கள யாருக்காவது சமூக பொறுப்பு இருந்ததுன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, ஜஸ்ட் கிவ் மீ எ பே. இது வரைக்கும் நகராட்சி சர்க்கஸ் மைதானத்தில் கண்காட்சி பார்த்துருப்பீங்க, பொருட்காட்சி பார்த்துருப்பீங்க. இப்போ முதல் முறையாக ஸ்டூடெண்ட்ஸோட பவர்னா என்னன்னு பார்க்க போறீங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த மெர்க்குரி ஃபேக்டரியோட கழிவு அகற்றணும்னு போராட்டம் நடத்த போறாங்க என் தலைமையில்.
என் போட்டோவை யாரு பிட் நோட்டீஸ்ல போட்டது? இதுக்கே ஷாக் ஆன எப்படி மேடம்? கொஞ்சம் அங்க பாருங்க. நாங்கள் ஆரம்பித்த இந்த சிறிய போராட்டத்தை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக மாற்றிய மாண்புமிகு மதிப்பிற்குரிய செல்வி ருத்ரா அவர்களை வருக வருகவென வரவேற்கிறேன். கூவி கூவி கூப்பிட்டாலும் காக்கா குருவி கூட வராதுன்னு சொன்னீங்க. இவ்வளோ பெரிய கூட்டம் மட்டும் வந்தது இல்லாமல் நீங்களே இதுக்கு வரா மாதிரி ஆயிடுச்சு. மைக்கு மைக்கு. மாணவர்கள் கையில் எடுத்த போராட்டம் இதுவரை தோற்றதில்லை. இதுவும் வெற்றி பெறத்தான் போகிறது. பாதரச கழிவுகளை அகற்றவும் தவறு செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கையும் எடுக்கப்படும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்லா பேசுனீங்க. இந்த பிரச்சனை ரொம்ப வருஷமா முடிவு வராம அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கு. இது எப்போ ஒரு முடிவுக்கு வரும்னு அப்படியே நீங்களே சொல்லிட்டீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்குள் 1 வாரத்தில் கவர்மெண்ட் இந்த பிரச்சனையை எடுத்து நடத்த ஆவண செய்வதாக மதிப்புக்குரிய செல்வி ருத்ரா அவர்கள் கூறியிருக்கிறார். ரொம்ப வாயில நீங்க சொல்லிட்டீங்க மேடம். ஒரு வாரத்துக்குள் நமது அரசே இந்த கேஸை எடுத்து நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கொடி பறக்குதா? இன்னொரு அண்ணியை சந்தேகப்பட்டு என்கிட்ட பேசினா நான் வந்து பேசவே மாட்டேமா, வந்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். சரி சரி விடுறா. ஹலோ, அவன்தான். சொல்லு கொடி. நான் கோர்ட்டு விஷயமா கோயம்புத்தூர் வரைக்கும் போறேன். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. நீயும் அம்மாவும் எக்காரணத்துக்கு ஒன்று வெளியே போவானா? யார் வந்து கூப்பிட்டாலும் குறிப்பாக ருத்ரா வந்து கூப்பிட்டா. சரி சரி, அண்ணியும் வந்து கூப்பிட்டான்னு போகக்கூடாது. ரொம்ப ஓவராதம்மா. நாளைக்கு நான் அமைச்சராக பதவியை ஏற்றுக்க போகிறேன். நீங்கள் கூட இருந்து வாழ்த்தினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா. பகத்சிங் எங்கம்மா? அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி போகிறாங்கன்னு சொன்னேன். எதுவும் அடிக்கடி பட்டுருச்சா? சரி, ஓரமா வச்சு என்ன ஆச்சு முதல்ல பாருங்க. அம்மா உயிரோட வேணா ஃபைலோட நான் சொல்ற இடத்துக்கு வரேன். வேலை என்ன ஃபைல் இல்லாமல் வரேன்? ஃபைல் எங்கடா? உன்னை ஃபைலோட தான்டா வர சொன்னேன். அம்மாவை காட்டு ஃபைல் எங்கன்னு சொல்கிறேன். ஏய், அவனை அடிச்சு கொள்றா, ஃபைலை கொண்டு வர கையை வச்சுட்டு வந்திருக்கான்.
அவன் ஜோலி முடிவர. உங்க அண்ணனை கொன்னது யாரு யாரு யாருன்னு தேடி அலைஞ்சால நான் தான் என் கையாலேயே குத்தி கொன்னேன். எனக்கு எதிராக வந்ததுனால அவன் செத்தான். நீ ஒருத்தான் மொரட்டுத்தனமும் புத்திசாலித்தனமும் ஒன்னா சேர்ந்த மொத்த உருவமா நிக்கிறான் அன்பு. நீ ஆசைப்படுற பதவி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காம உன்னை வாழ்க்கையில தனிமைப்படுத்தும் பாரு. அப்ப தெரியும் உனக்கு கொடியோட அருமை. மயங்கி போன பின்னாடியே ஒன்ன வச்ச உள்ள அடவெல்ல கட்டி புள்ள இனி எல்லாமே ஓ